நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ பதிவு காங்கேய மாடுகளுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு தானுங்க. எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. எங்களோட ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம்ங்க. கரூர்லேருந்தும் வரலாம், காங்கேயத்துலேருந்தும் வரலாம், ஈரோட்லேருந்து வரலாங்க, வெள்ளகோவிலிருந்து நம்ம ஊருக்கு வந்து வரலாங்க. அதனால் வந்து யாராவது மாடுகள் வாங்கணும், காங்கேய இன மாடுகள் வாங்கணும், மற்ற இன மாடுகளுக்கான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம்னு. அப்படி சந்தேகங்கள் இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். அப்படி ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா கூட உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த மாவட்டம், உங்களுடைய மாடுகளுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆடியோ மெசேஜாக போட்டிங்கன்னா அப்போதைக்கு இல்லைன்னா கூட மற்ற நேரங்களில் உங்களுக்கு அதை பார்த்துட்டு அதுக்கான முழு விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்குறோங்க. எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளோட காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படின்னு ஒரு முகநூல், அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு குழு ஒன்று இருக்குதுங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 69,500 நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. அதில் யார் வேணாலும் அவங்களுடைய மாடுகள், நாட்டு இன மாடுகளை விற்பனைக்கு, அது காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது தான் எங்கள் குழுவினுடைய பெயர். ஆனால் வந்து உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற நாட்டு இன மாடுகளை நீங்கள் அதில் விற்பனைக்காக பதிவிடலாம். பதிவிட விருப்பம் உள்ளவங்க வந்து உங்கள் எந்த ஊர், என்ன விலை குறிப்பிடுறீங்க, அந்த மாடு எத்தனாவது ஈட்டு, என்ன பல், எவ்வளோ கறவைத்திறன் அந்த மாட்டுக்கு இருக்குது, என்ன கண்ணு போட்டிருக்குது, கால் அணைச்சி கறக்கணுமா அணைக்காமல் கறக்கணுமா, இந்த விவரங்களை பதிவிட்டிங்கன்னா வாங்க முன் வர்றவங்க அந்த பதிவை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குவாங்க. இந்த முழு விவரத்தையும் நீங்கள் கொடுக்காம பதிவிடும் பொழுது வாங்குறவங்க வந்து சந்தேகத்துக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் விற்பனைக்கு பதிவிடணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய பகுதிகளினுடைய நாட்டு மாடுகளை விற்கணும்னு முன் வர்றவங்க கண்டிப்பாக இந்த முகநூல் பக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களோட விற்பனை பதிவுகளை போட்டுக்கலாங்க. இதே மாதிரி தானுங்க வாங்கணும்னு முயற்சிக்கிறவங்க, மாடுகள், நாட்டு மாடுகள் வேணும், காங்கேய மாடுகள் வேணும், மற்ற நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த குழுவில், வாட்ஸ்அப் சாரி ஃபேஸ்புக் குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கலாங்க. இணைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட 50-100 போஸ்ட் வரைக்கும் அந்த நம்மளோட குழுவில் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம அப்ரூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. அதில் உங்களுக்கு தேவையான மாடுகள் ஏதாவது எப்போ வந்தாலும் யார் அனுப்பிச்சிருக்கிறாங்களோ, விவசாயியும் அதில் பதிவிடுறாங்க, வியாபாரிகளும் நீங்கள் பதிவிடுறாங்க. நம்ம வந்து மாடு வாங்குறது வந்து நான் சில பேர் வந்து சொல்லுவாங்க விவசாயிகிட்ட வாங்குறது நல்லதும்பாங்க, சில பேர் வந்து வியாபாரிகள்கிட்ட வாங்குறது நல்லதும்பாங்க, சில பேர் வந்து நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது நல்லதும்பாங்க. அதாவது ஒரு மாடை வாங்கணும்னு நினைக்கிறவங்க பக்கமாக இருந்தால் முடிஞ்சதுன்னா நேரில் போய் நீங்கள் வந்து சுழியெல்லாம் பார்த்து கறவை திறன்லாம் பார்த்து விலை பேசி வாங்கிறது முறையான விற்பனைங்க. அப்படி போக முடியாதவங்க, நீங்கள் வாங்குறவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிற தகவல்கள் வந்து உண்மையானதாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் மூலியமாகவோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் அனுப்பிச்சோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அதனால் வந்து நேரடியாக விற்கிறதுலேயும் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நேரில் போய் பார்த்து வாங்குற இதுலேயும் ஏமாறுறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் நியாயமாக விற்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அது தனி நபர்களினுடைய வியாபாரம் நோக்கத்தை பொறுத்து தான் வந்து இது அமையுங்க. அதனால் வந்து நான் வந்து நேரில் போய் பார்த்து வாங்கிறது நமக்கு வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்குங்க. நேரில் பார்க்காம இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க. அதனால் யாராவது எங்களுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் இணைஞ்சிக்கலாமுங்க. உங்களுக்கு தேவையான பதிவுகள் வரும்போது யார் போட்டிருக்காங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு எந்த மாவட்டம்னு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து மாடுகளை வந்து வாங்கிக்கலாமுங்க. இதில் விழிப்புணர்வு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயம் இன மாடுகளில் ஒரு சின்ன தொந்தரவுகள் சொல்கிறாங்க, அதுக்கான ஒரு சின்ன சந்தேகத்துக்கான இதுதானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயம் மாடுகளில் வந்து சொல்கிறாங்க சில பேர் வந்து கண்ணில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்சால் கால்நடைகள் மருந்தகத்துலேயோ இல்லை வந்து மற்ற இடத்துலையோ போய் வாங்கி சொட்டு மருந்து வாங்கி பயன்படுத்தலாமுங்க. அப்படி முடியாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளச்சக்கரை, அஸ்கா சர்க்கரையை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒவ்வொரு கண்ணிலையும் வந்து ஒரு 15 சொட்டு ஒரு 4-5 நாட்கள் விட்டுட்டு வந்தோம்னா அந்த கண்ணில் நீர் வடிகிற பிரச்சனை கண்டிப்பாக குறைஞ்சிருவோங்க. இல்லைன்னா அந்த சக்கரை தண்ணியை கண்ணில் படுற மாதிரி அடிச்சு விடலாமுங்க. அதையும் பண்ணோம்னா அந்த நீர் வடிகிற பிரச்சனை வந்து கம்பல்சரி வந்து குறைஞ்சி போயிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளம் கன்றுகள் வந்து
ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தலை சுற்றுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஒரு கண்குட்டிக்கு வந்து தலை சுற்றுது அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இது வந்து இந்த அந்த மாதிரி கண்கள் வளர்த்துனா நமக்கு ஆகாது, வித்தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான நிலை வந்து அந்த நிலை இல்லைங்க. அந்த கண்ணுக்கு ஒரு விட்டமின் குறைபாடு, அதாவது சத்து குறைபாடுனால அதனுடைய மூளையில் ஏற்படுற ஒரு சின்ன இதுதான் வந்து அது தலை சுற்றுறதுக்கான காரணம்ங்க. அந்த பழக்கத்தை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம்ங்க. அந்த கண்ணுக்கு தீவன முறையிலையோ இல்லை வந்து அடர் தீவனம், அதாவது ஒரு 3 மாதத்துல இருந்து தவிடு கொடுக்க தண்ணி குடிக்கும்போதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர், அதாவது தாது உப்பு கட்டி அந்த கண்ணுகளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான மல்டி விட்டமின்ஸ் குறைபாடு, மினரல்ஸ் குறைபாடு இருந்ததுன்னா இந்த மாதிரி தலை சுற்றல் பிரச்சனை வரும். அதை போக்குறதுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து தாது உப்பு கட்டிகள்னு கொடுக்குறாங்க. அரசாங்க கால்நடை மருந்தகத்துலேயும் சாரி மருத்துவத்தில் மருத்துவமனையிலையும் கொடுக்குறாங்க, வெளி மெடிக்கல்லையும் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க. அந்த தாது உப்பு கட்டியை வந்து வாங்கி அந்த கண்ணுக்குட்டிகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டோம்னா அதை வேணுங்கிற அளவுக்கு நக்கிக்கும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பவுடர் ஃபார்மேட்டில் கூட வருதுங்க. அக்ரிமன் ஃபோர்டின் கூட விர்பேக் கம்பெனியில் வருது. அதை டெய்லியும் நம்ம வந்து அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த தலை சுற்றல் பிரச்சனை வந்து நின்றுவுங்க. இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு எளிய வழிமுறை இருக்குதுங்க. மொகரை, அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து மொகரை பூட்டு, அதாவது மூக்கில் வந்து மூக்கு கயிறு வந்து போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து நைட்டு கட்டும்போது அந்த மூக்கு கயிறு போட்டு மொரப்பூட்டு போட்டுட்டு அந்த மொரப்பூட்டினுடைய கீழ்பகுதியிலிருந்து எடுத்து ஒரு கயிற்றை காலுக்கு வந்து அண்ணாங்கல் போட்ட மாதிரிங்க, அதாவது முன்னத்தாங்காலில் தலை குமிஞ்ச மாதிரி வந்து கட்டிட்டோம் அப்படின்னோம்னா, தலை தூக்காத மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் அப்படிங்கிற இதில் வந்து அதே மாதிரி நைட்டு வேலை இரவு வேலைகளில் மட்டும் அந்த கண்ணுக்குட்டியை அண்ணாங்கால் போடுறது அப்படிங்கிற பழக்கம் மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை வந்து காலை முன்னதாங்களுக்கு கட்டிட்டோம்னா தலை தூக்கி சுத்த முடியாதுங்க. அப்போது 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரியான இதில் வந்து அந்த கண்ணுக்குட்டி அந்த விஷயத்தை சுத்தமாக மறந்துடும். கூடவே வந்து இந்த தாது உப்பு கட்டியை வந்து கொடுக்கும்போது அதுக்கு வந்து இந்த பழக்கம் வந்து அறவே விட்டு போயிடுதுங்க. அதனால் யாராவது உங்கள் கன்றுகள் வந்து தலை சுத்துச்சுன்னா உடனே விற்க வேண்டாமுங்க. நல்ல வம்ச கண்ணாக இருக்கலாம். இந்த சின்ன பிரச்சனைக்காக உங்கள் கண்ணுக்களை கண்ணுக்குட்டியை வந்து வெட்டுக்கோ மற்ற விஷயத்துக்கோ வீட்டில் சொல்கிறாங்கிறக்காக விற்பனை செய்ய வேண்டாமுங்க. அதே மாதிரிங்க மாடுகள், பெரிய மாடுகள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விவசாயிட்டு இருந்தோ வியாபாரிகிட்ட இருந்தோ வாங்கிட்டு வர்றீங்க, கட்டுத்தறை வந்து சுற்றிட்டே இருந்தது அப்படின்னா கட்டுத்தறை சுற்றுற மாடு ஆகாது அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாமுங்க. ஒரு 10 நாட்களுக்கு மட்டும் இரவு வேலைகளில் வந்து அந்த மாடு வந்து 2 கயிறு போட்டு கட்டி பழக்கப்படுத்துங்க. அப்படி வந்து பழக்கப்படுத்தியும் அந்த மாடு வந்து சுற்றுறது நிற்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் இந்த கண்ணுக்குட்டி பண்ணுற மாதிரி தாங்க. பகல் வேலையில் வந்து ஒரு மேய்ச்சலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு அண்ணாங்கால் போட்டு பழக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாடுகள் வந்து கண்டிப்பாக வந்து கட்டுத்தறை சுற்றுற பழக்கத்தை வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது அண்ணாங்கால் போடுற மாடுகள் வந்து பெரும்பாலும் வந்து கட்டுத்தறையே சுற்றுறது இல்லைங்க. அதனால் வந்து 2 கயிறு போட்டு கட்டலாம், இல்லைன்னா அண்ணாங்கால் போட்டு பழக்கப்படுத்தினோம்னா அந்த மாடு வந்து கட்டுத்தறை சுற்றுற பழக்கத்தை விட்டுருவோங்க. அதனால் மாடுகளுக்காக இருந்தாலும் சரி, சினை பிடிக்காத மாடு, சினை பிடிக்காமல் இருக்கிற மாடுகள், சினைக்கு வராத மாடுகளுக்கு வந்து என்ன குறைபாடுனாலும் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கர்ப்பப்பையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், இல்லை பிரச்சனைகளாக இருக்கும், இல்லைன்னா அதுக்கு வந்து சத்து குறைபாடுங்க. அதுக்கு இந்த தாது உப்பு கட்டிகள் இல்லாட்டி வந்து மினரல் மிக்சர் பவுடரை நம்ம அந்த மாடுகளுக்கு தொடர்ச்சியாக கண்ணு போட்ட 1 மாதத்துல இருந்து அது சினை பருவத்துக்கு வர்ற வரைக்கும் டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அதுக்கு வந்து தேவையான உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் வந்து கிடைச்சிடும், விட்டமின்ஸும் கிடைச்சிருதுங்க. அதனால அந்த மாடுகள் வந்து சினை பிடிக்காம போறதுக்கான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து விடுபட்டுக்கலாமுங்க. அதனால் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாமுங்க. தேங்க்யூ.